மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஎன்இபிஐ பற்றின ஒரு சில அறிவிப்புகளும், நமது சப்ஸ்கிரைபர் சங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் போன ட்ரிப் போட்ட வீடியோவில் ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாரு. ஒரு பொதுவான ஒரு நியாயமான கமெண்டாக தெரிஞ்சுது. அது என்ன மாதிரியான கமெண்ட் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் லாஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் உங்களுக்கு அதை என்ன சொல்லியிருக்காருங்கிறத சொல்லவும் ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டாவதாக பார்த்தீங்கன்னா, இது மின்வாரிய உதவி பொறியாளர் பணியிடங்கள் விண்ணப்பிக்க மார்ச் 16ஆம் தேதி கடைசி அப்படின்ட்டு இபி தரப்புலேருந்து ஒரு ரிமைனிங் நோட்டீஸ் பேப்பரில் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க விட்டுருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத ஒரு ஃபார்மல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இன்றைக்கி அவங்க வெளியிட்ட செய்தி குறிப்பில், மின்னியல் பிரிவில் 400 இயந்திரவியல் பிரிவில் 125, கட்டடவியல் பிரிவில் 75, மொத்தம் 600 பணியிடங்களில் நேரடி நியமனம் செய்வதற்காக தகுதி வாய்ந்த நபரிடமிருந்து கணினி மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு முன்னாள் இராணுவ வீரர்களும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்வதர்களும் ஆள் குறைப்பு மற்றும் பல்வேறு காரணங்களுக்காக மூடப்பட்ட அரசு துறையில் பணியாற்றி வேலை இழந்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். இதற்கு 39,800 முதல் 126,500 வரை ஊதியமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை இணையதளம் மூலமாக சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் மார்ச் 16. தேர்வு கட்டணத்தை மார்ச் 19ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும். எழுத்து தேர்வு, கணினி அடிப்படையிலான தேர்வு நடைபெறும் நாள் நேரம் ஆகியவனை tntanjetco.government.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வெளியிடப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் நியூஸு, இது ஒரு ரிமைண்டிங் நியூஸ், அவ்வளோதான். ஒரு 600 போஸ்ட்டுக்கு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், லாஸ்ட் டேட்டும் உங்களுக்கு தெரியும். அவங்க உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தி கொஞ்சம் நிறைய பேர் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நியூஸை அவங்க நியூஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மின்வாரிய களப்பணியாளர்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான் கேங்மேன். அவங்களுக்கான பயிற்சி வகுப்பு ஒரு சில சங்கங்கள் அப்படிங்கிறதுலேருந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இதை நான் ஒரு மெயினாக சொல்கிறேன்னா, கேங்மேன் எக்ஸாம்னால் என்ன எப்படி இருக்கும் அப்படின்ட்டு யூடியூப் இந்த மாதிரி சேனலில் தான் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஆனால் இது கொஞ்சம் லைவில் நீங்கள் போய் இந்த மாதிரி இதில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸாம் எந்த மாதிரி இருக்கும், தேர்வு எப்போ வரும், எப்படி க்வெஸ்சன் கேட்பாங்க, இதற்கான அடுத்த ப்ரொமோஷன் என்ன, இந்த மாதிரி டீட்டெயில் அப்படி எல்லாமே அவங்க கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு வட்டாரங்கள் வரும், நீங்கள் ஒரு 4 பேர்கிட்ட பழக்கம் வரும். அவங்க மூலமாக ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கும் எக்ஸாம் எழுதுறதுக்கும் அங்கே தேர்வுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவரு வரைக்கும் நீங்கள் ஒரு பழக்கம் ஏற்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள்லாம் அங்கே கண்டிப்பாக நடக்கும். இது விழுப்புரத்தில் உள்ள ஒரு பயிற்சி வகுப்பு. இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், உங்கள் மாவட்டத்தில் விசாரித்து பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய இது போட்டிருக்கேன். நீங்கள் விசாரித்து பார்த்தீங்களா, நீங்கள் போய் சேர்ந்துருக்கீங்களான்னு தெரியல ஒன்றும். இன்றைக்கி இந்த களப்பணியாளர்களில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் கொஞ்சம் ஒரு ஃபார்முலா உங்களுக்கு வாசி விடுறேன். தமிழக மின்வாரியத்தில் களப்பணியாளர் பணிக்கான உடல் தகுதி தேர்வு முடித்தவர்களுக்கு விரைவில் எழுத்து தேர்வு நடைபெற உள்ளது. இதற்கான வழிகாட்டி பயிற்சி வகுப்பு விழுப்புரம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மின் ஊழியர்கள் மத்திய அமைப்பு சார்பில் 2 நாள் நடைபெறுகிறது, 2 நாள் நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வுக்கான முன்மாதிரி பயிற்சி வகுப்பு சனிக்கிழமை தொடங்கியது. சங்க கிளை திட்ட அலுவலர் ஆர் சேகர் தலைமை வகித்தார். சங்க பொருளாளர் ஆர் அருள் வரவேற்றார். மாநில இது நமக்கு தேவையில்லை. சிஐடியூசி மாவட்ட செயலாளர் ஆர் மூர்த்தி, திட்டத்தலைவர் விஜயகுமார் பிரியமா ஆகியோர் முன்னிலை வகித்தார். கேங்மேன் தேர்வு எழுத உள்ள 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு எழுத்து தேர்வை எதிர்கொள்வது குறித்து பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. நமக்கு மெயின் இதே இவ்வளோ தான், யார் யார் வரவேற்றாருங்கிறது தேவையில்லை. எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 100க்கும் மேற்பட்ட கேங்மேன் எக்ஸாம் எழுதுறவங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு போட்டியே 15,000 பேர்கிட்ட தான், 15 லட்சம் பேர்கிட்ட கிடையாது ஒரு ஃபோர் மாதிரி. அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க, ஈஸியாக அடிச்சிடலாம். கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அது எப்படி வரும் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வைக்கவே செய்யாதுங்க. எப்படி பார்த்தாலும் எவ்வளோ லேட்டானாலும் கேங்மேன் எக்ஸாம் வச்சே ஆவாங்க. அதுக்குள்ள ப்ராசஸ் தான் போயிட்டுருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு கமாண்ட் கொடுத்துருந்தாரு, அந்த கமாண்டை நம்ம லேசாக பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் எஸ் சங்கருங்கிற ஒரு கமாண்ட் கொடுத்துருந்தாரு. போன ட்ரிப்பு ஒப்பந்த பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்.
அந்த வீடியோவுக்கு அவர் கொடுத்த கமாண்டு, மின்வாரிய ஒப்பந்த ஊழியர் போராட்டம் வெற்றி பெறட்டும், இதோடு தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பும் சிஐடியு இணைந்து உண்ணாவிரத போராட்டம் வலுவாகட்டும், கஜா வர்தா ஒக்கி போன்ற புயல் அரக்கர்கள் தமிழ் மண்ணை சூறையாடிய போது மின்வாரிய பணிகளை துரிதமாக செயல்பட்டு மின்சாரம் வழங்கியது அவர்கள்தானே. முதல்வரும் அமைச்சரும் பலமுறை பாராட்டி பேசினார்களே, அனைவரும் மின்வாரியத்தில் தொடர்ந்து பணியாற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் என்று தெரிந்துதானே அழைத்து செஞ்சீர்கள். புயல் பாதிப்பு பணிகளில் ஈடுபட்ட போது துறை அமைச்சர் தங்கமணி ஒப்பந்த ஊழியரிடம் மீடியாவிடமும் சொன்னது என்ன? தற்போது அவர்கள் கையில் திருவோடு கொடுத்து நடுத்தெருவில் நிற்க வைத்தது ஏன்? ஏ நீதித்துறையே, கேங்மேன் பணியிடத்தை அரசு எப்படியும் நிரப்பட்டும். அதற்கு முன் இன்று வரை வாரியத்தில் தொடர்ந்து ஒப்பந்த ஊழியர்களை பணியமர்த்து, அதாவது மக்களிடம் வாரியமே வசூலித்து ஊதியமாக கொடுக்கும், அதை புரிஞ்சுக்கோங்க. மக்கள்கிட்ட வாங்கிட்டு அந்த காசை தான் அந்த ஒப்பந்த ஊழியர்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர்கள் வாரியத்தில் பணியில் சேர்ந்த நாட்களை கணக்கில் கொண்டு கம்பி உதவியாளர், கம்பியாளர், காலி பணியிடங்களில் பணியமர்த்து, கல்வி அறிவு உள்நோக்கு உள்ளோருக்கு கணக்கீட்டாளர் உள்ளிட்ட தகுந்த பணி வழங்கு அப்படின்னு கொடுத்துருந்தாரு. கிட்டத்தட்ட இவர் ஒரு பொதுவாகவே பேசியிருந்தார், இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தோம் மின் ஒப்பந்த பணியாளர்கள், கேங்மேன் எக்ஸாமையும் வைங்க, அதை எப்படியும் செஞ்சுட்டு போங்க, ஆனால் ஒப்பந்த பணியாளரையும் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்ட்டு இவர் சொல்லியிருந்தார். கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் ஒரு வீடியோவாக போட்டு உங்களுக்கும் தெரியப்படுத்தலாம்னு போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களுக்கு மனசில் தோஞ்சிச்சு, கேங்மேனை பற்றியோ டிஎன்இபி எக்ஸாம் பற்றியோ ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக கொடுங்க, உங்களுக்கான தகுந்த ரிப்ளை வரும், அதை நாலு பேர் பார்த்து ஒரு விவரம் தெரிஞ்சுக்கொள்ளட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சா உடனடி நம்ம சேனலில் தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம்.